வெல்கம் டு நாஞ்சில் பிரேமா சமையல். நான் இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ஒரு மூணு தக்காளியை நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, நாலு பல் பூண்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எட்டு சின்ன வெங்காயம், அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் புளி, சின்ன பீஸ் வெல்லம், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, தக்காளி, இந்த வரமிளகாய், புளி எல்லாத்தையும் நம்ம பச்சையாக அரைச்சிக்கலாம். புளி, இந்த வரமிளகாய், தக்காளி எல்லாம் பச்சையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி, வரமிளகாய், புளி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை இனி நம்ம தாளித்து நல்லா வதக்கிடலாம். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெறும் வந்து அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துடலாம். இந்த வெல்லம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா கொதித்து அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம இப்போ ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இடத்துல எடுத்துடலாம். காரம் மிகுந்த சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசை சப்பாத்திக்கு இது சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இதை நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.